இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபைனலி பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல ஜாலியா என்ஜாய் பண்ணி குளிச்சாச்சு. ஓ தண்ணியில சத்தம் கேக்கு, கீழே ஒரு அருமையான ஸ்பாட் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குற்றாலத்துல இருந்து கரெக்டா ஒரு 30 கிலோமீட்டர்ல மேகர டேமுக்கு பக்கத்துல எருமச்சாவடின்னு சொல்லி ஒரு பிரைவேட் ஃபால்ஸ் வந்து இருக்கு. ஸோ அங்கதான் இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். கிளைமேட்டே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. அப்படியே ஷோ பண்ணுங்க, அப்படியே சாரல் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இதோட ரூட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோல கொடுத்துருக்கேன். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு ரூட் எல்லாமே கிளியரா தெரியும். கரெக்டா நம்ம குற்றாலத்துல இருந்து வெறும் 30 கிலோமீட்டர் தான். நம்ம பே பண்ணி குளிக்க மாதிரி தான் இருக்கும், கூட்டம் அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, எவ்வளவு டிக்கெட்டு என்னங்கிறத பாத்துட்டு நம்ம அப்படியே ஃபால்ஸ்குள்ள போலாம். இப்பதான் யாராவது நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்ல பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. இப்போ தான் நம்ம போடுற அப்டேட் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து எருமச்சாவடிக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற ரூட்டு தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்புலியில் வந்து இருக்கும். அது லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா திருமலை கோயில் போகிற ரூட்டு. இப்போ நம்ம வந்து திருமலை கோயில் ரூட்டுக்கு போக வேண்டாம், அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடு ஒரு ரோடு கட் ஆகும், அதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். கொஞ்சம் தூரம் போன உடனே ரெண்டு ரோடு வந்து பிரியும். அதில் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அடவிநயினார் டேமு, லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மணலாறு கும்பாரொட்டி போகக்கூடிய ரோடு. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு ரோடை தான் பிடிச்சி போகணும். மணலாறு கும்பாரொட்டி ஃபால்ஸுக்குலாம் முன்ன குட்டி தான் இந்த எருமச்சாவடி ஃபால்ஸே இருக்கு. அந்த லெஃப்ட் சைடு ரூட்லேயே டிராவல் பண்ணி வந்தோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரோடு வந்து கட் ஆகும். அதுல ரைட் சைடு போனாதான் நம்ம எருமச்சாவடி ஃபால்ஸுக்கே போக முடியும். இங்க இருந்து கரெக்டா எருமச்சாவடி என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1 கிலோமீட்டர் தான். போகக்கூடிய ரோடு வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள் தான் மேடு பள்ளமா இருக்கு, மற்றபடி ரொம்ப எல்லாம் ரோடு வந்து மோசம்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துக்கு நீங்க பைக்கு காரு வேன்ல எல்லாம் கூட வரலாம். போகும்போதே பாத்தீங்கன்னா இயற்கையெல்லாம் அவ்வளவு பாக்குறதுக்கே கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும். நம்ம போற ரூட்லயே பாத்தீங்கன்னா ரோட்ல எல்லாம் அவ்வளவு அழகா தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபைனலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எருமச்சாவடி என்ட்ரன்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு. கரெக்டா வந்து லெஃப்ட் சைட்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. போர்டே உங்களுக்கு வச்சிருப்பாங்க, வெளியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகலாம், கொஞ்சம் மண் ரோடு தான். நம்ம உள்ளே போய் வண்டியை வந்து பார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மண் ரோட்ல கொஞ்சம் டிராவல் பண்ணி போனோம்னா ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுக்க கவுண்டர் வந்து வந்துடும். இங்கதான் நம்ம வந்து அமௌண்ட்டை பே பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து உள்ள போக போறோம். ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா தம்பி காமிங்க, ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா. பைக்குக்கு எதுவும் டோக்கணும்டா? பைக்குக்குலாம் கிடையாது, ஒரு ஆளுக்கு 100 ரூபா. நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம், அதனால 200. தம்பி இருப்பான், தம்பிட்ட கொடுத்துடலாம். தண்ணியில சத்தம் கேக்கு, நம்ம ஸ்பாட்டு. வாங்க போவோம். யாருமே இல்ல. ஒரு அருமையான ஸ்பாட் இருக்கு. மேல ஃபால்ஸ்ல இருந்து அந்த கீழே ஒரு தண்ணி வந்துகிட்டு இருக்கு. தண்ணியை ஷோ பண்ணுங்க. மேல இருந்துதான் கீழே ஒரு தொண்டுல தண்ணி வந்துகிட்டு இருக்கு. வாங்க இப்ப நம்ம மேல போய் பார்க்கலாம். மேலதான் பாத்தீங்கன்னா எருமச்சாவடி ஃபால்ஸ் வந்து இருக்கு. இப்ப நம்ம மேலதான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க அங்க போய் ஃபால்ஸ் எப்படி தண்ணி விழுன்னு சொல்லி பாக்கலாம். ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா எருமச்சாவடி ஃபால்ஸ் வந்து வந்தாச்சு. இன்னைக்கு வந்து சண்டே தான், ஆனா அந்த அளவுக்கு கூட்டம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தான் குளிச்சுட்டு இருக்காங்க. தண்ணி அவ்வளவு அருமையா உழுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தண்ணியை பாருங்க, அவ்வளவு அருமையா உழுந்துகிட்டு இருக்கு. சரி நம்மளும் வந்ததுக்கு குளிச்சுட்டு தண்ணி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நான் சொல்றேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குளிக்கிறதுக்கு வந்து நம்ம தயாராயாச்சு. ஃபைனலி பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல ஜாலியா என்ஜாய் பண்ணி குளிச்சாச்சு. தண்ணி உண்மையிலே செம்ம கூலிங்கா இருக்கு, அப்படியே ஃபோர்ஸா அடிக்க ஆரம்பிச்சுட்டு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா உண்மையிலே ஜாலியா என்ஜாய் பண்ணியே குளிக்கலாம். தண்ணி அந்த அளவுக்கு அவ்வளவு நிறையவே விழுந்துட்டு தான் இருக்கு. இந்த வீக்கெண்ட் பிளான் பண்றவங்க இப்ப நீங்க எறும்புச்சாடி கிளம்பி வந்துடலாம். தண்ணி உண்மையிலே அவ்வளவு கூலிங்கா இருக்கு. தண்ணி அடிக்க ஃபோர்ஸ்ல மண்டையா அப்படியே உடஞ்சிரும் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு தண்ணி அவ்வளவு ஃபோர்ஸா விழுந்துட்டு இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதுல நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் ஆகும். சோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம். டாடா, பாய் பாய் அண்ட் சீ யூ.